வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாயை பற்றி பேச தகுதியேற்றவர்கள் இப்போது பல்கலைக்கழகம் குறித்து பேசுகின்றனர் என ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு. நாட்டில் தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஒருபோதும் ஏற்படாது என தெரிவிப்பு. வாக்காளர் பெயர் பட்டியலில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை இணைப்புகளை சேர்ப்பதற்காக சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல். யாழ் மாநகரின் மத்தியில் வாகனங்கள் நிறுத்துவது தொடர்பாக யாழ் மாவட்ட நோய் தொற்று தடுப்பு செயலணி தீர்மானம். ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மலேக மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த காலங்களில் தகுதியேற்றவர்கள் சிலர் இன்று மலேக பல்கலைக்கழகம் தொடர்பில் கேட்பது வேடிக்கையானது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். லீந்துள்ள டயக்கம பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொன்னது போல சம்பள நிர்ணய சபையினூடாக 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்தது வெற்றியாகும். இந்நிலையில் நாமே சம்பள பிரச்சனையை நீதிமன்றம் கொண்டு சென்றதாக தற்போது சிலர் தூண்டிவிடுகின்றனர். ஆனால் கம்பெனிகளே நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். அது அவர்களின் உரிமையாகும். எனினும் 1000 ரூபாய் சம்பள விடயம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதால் எம்மால் எதனையும் செய்ய முடியாது. மே 5 தீர்ப்பு வந்த பின்னரே எம்மால் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என்றார். மேலும் கடந்த 5 வருடமாக 1000 ரூபாயை பற்றி பேச தகுதியேற்றவர்கள் இப்போது பல்கலைக்கழகம் குறித்து பேசுகின்றனர். அதாவது 5 வருடங்களுக்கு முன்னர் சொன்ன பல்கலைக்கழகம் எங்கு என கேட்க திராணி இல்லாதவர்கள் இப்போது பேசுகின்றனர். அரசாங்கம் நுவரெலியாவில் பல்கலைக்கழகம் அமைக்க கல்வி அமைச்சின் கீழ் 300 தொடக்கம் 400 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதுடன் இதனை வரவு செலவு திட்ட அறிக்கையில் பார்க்கலாம். இந்நிலையில் என் மீது கொண்டுள்ள அக்கறையை விடுத்து மக்களுக்காக கொழும்பிலிருந்து களத்துக்கு வந்து சேவை செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாநகரின் மத்தியில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்க யாழ் மாவட்ட நோய் தொற்று தடுப்பு செயலணி எடுத்திருக்கும் தீர்மானம் இன்று முதல் அமுலுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி சனிக்கிழமை இடம்பெற்ற யாழ் மாவட்ட நோய் தொற்று தடுப்பு செயலணி கூட்டத்திலேயே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதுடன் யாழ் நகரில் மின்சார நிலைய வீதி, ஸ்டான்லி வீதி, வைத்தியசாலை வீதி என அனைத்து வீதிகளிலும் வீதியோரமாக வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெருக்கடியை குறைப்பதுடன் போக்குவரத்து சேவைகளை தற்காலிகமாக நகர்த்த தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை வர்த்தகர்கள் தமது வர்த்தக நிலையங்களுக்கான பொருட்களை ஏற்றி இறக்கும் பணிகளை பகலில் மேற்கொள்வதனை தவிர்த்து மாலை 5 பின்பும் காலை 7 முன்பும் மட்டுமே மேற்கொள்ளும் வகையிலேயே பணியாற்ற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவல் காரணமாக தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் ஜூபி ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். தாம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் தொழில் புரியும் 42 ஊழியர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டமையை அடுத்தே பொருளாதார மத்திய நிலையத்தை 72 மணி நேரத்துக்கு மூட தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் வியாழக்கிழமை மீண்டும் திறக்கப்படும் எனவும், பொருளாதார மத்திய நிலையத்திற்கு வரும் அனைவருக்கும் PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நோய் தொற்று பரவுகையை தடுக்கும் நோக்கில் திருகோணமலை மாவட்ட கல்வி வலய பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டிருக்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடனோ அதன் சூத்திரதாரிகளுடனோ முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீனுக்கும் இந்த விதமான சம்பந்தமும் கிடையாதென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் விளக்கமளிக்கும் செய்தியாளர் மாநாடு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தவிசாளர் அமீர் அலி கருத்து தெரிவிக்கையில், ஜனநாயக முறைப்படி பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் ரிஷாட் பதியுதீன் இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகம் ஒன்றின் தலைவராகவும் விளங்குகின்றார். அவர் இவ்வாறு அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்குகின்றது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட வேண்டுமானால் சபாநாயகரின் அனுமதி பெறப்படல் வேண்டும், அல்லது கைது செய்யப்படுவதற்கான காரணம் எனும் குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் கைது செய்ய வந்தவர்கள் இவர்களை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்பதிலேயே முனைப்பாக இருந்தனர் என தெரிவித்தார். இந்நிலையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூட கொலோசஸ் நிறுவனத்திற்கு பித்தளை வழங்கியது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணை செய்யப்பட வேண்டுமென்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரிஷாட் பதியுதீன் லஞ்ச ஆணைக்குழுவிற்கு கடந்த வாரம் சென்று இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார்.
அதேபோல் கடந்த காலங்களில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலும் ரிஷாட் பதியுதீனுக்கு ஈஸ்டர் சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லையென தெரிவிக்கப்பட்டதுடன் அதனை அப்போதைய பதில் பொலிஸ்மா அதிபரும் தற்போதைய பொலிஸ்மா அதிபருமான விக்ரம ரத்னவே எழுத்து மூலம் அறிவித்தார். இதேவேளை கொலோசஸ் நிறுவனத்திற்கு பித்தளை வழங்கும் விடயத்தில் அப்போதைய ஜனாதிபதி செயலகமும் பாதுகாப்பு அமைச்சும் சிபாரசு கடிதங்கள் வழங்கியிருந்த நிலையிலும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவரின் கீழிருந்த நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டிற்காக ரிஷாட் பதியுதீன் பழிவாங்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவசரமாக அதிகாலை வேளையில் கைது செய்தமை ஜாரை திருப்திப்படுத்துவதற்காக என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா மாவட்ட உதவி செயலாளர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, கட்சி உறுப்பினர்களுக்கிடையில் நேற்று இரவு இடம்பெற்ற உட்கட்சி குழப்பங்களின் காரணமாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அதன்படி நேற்று இரவு உதவி மாவட்ட செயலாளருக்கும் இளைஞர் அணியினை சேர்ந்த சிலருக்கும் கூமாங்குளம் பகுதியில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே உதவி மாவட்ட செயலாளர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் இருவாரங்கள் தீர்மானம் மிக்கவை என்பதுடன் அவசியமின்றி வெளியில் பயணிக்க வேண்டாம் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. தற்போது நாளாந்தம் நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 800 அல்லது 900 மேற்பட்டோர் அடையாளம் காணப்படும் நிலையில் எதிர்வரும் இருவார காலப்பகுதி மிக முக்கியமானவை என தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுமக்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்த்து எப்போதும் வீட்டில் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் மேலும் 7 பேர் உட்பட வடக்கில் இன்று 10 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் 408 பேருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தில் 7 பேருக்கும் வவுனியா மாவட்டத்தில் ஒருவருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒருவருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவருக்குமாக வடக்கில் 10 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி யாழ் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 7 பேரில் கேகாலை மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக சட்டப்பீட மாணவர்கள் இருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோப்பாய் பகுதியில் ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்த 2 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பரத்துறையில் ஒருவருக்கும், யாழ் சிறைச்சாலையில் ஒருவருக்கும், தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒருவருக்கும், கிளிநொச்சி வைத்தியசாலையில் தாதி ஒருவருக்கும், முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக பணிப்பாளர் கூறியுள்ளார். எந்த தடை வந்தாலும் கொழும்பிலும் ஏனைய மாவட்டங்களிலும் மே தினத்தை அனுஷ்டிப்போம் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர் தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், அரசானது எமது மே தின நிகழ்வுகளை தடை செய்வதற்கு பல்வேறு விதத்திலும் முயன்று வருகின்றது. ஆனாலும் இம்முறை மே தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்றார். மே மாதத்தில் மே தின நிகழ்வு மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும் மாதமாகும். எனினும் இந்த அரசானது தற்போது நோய் தொற்றை காரணம் காட்டி இந்த நிகழ்வை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. முள்ளிவாய்க்காலில் காப்பாற்ற முடியாதவர்கள் வேறு நாட்டு மக்களோ அல்லது எதிரி நாட்டு பிள்ளைகளோ அல்ல. அனைவரும் எங்களது உறவுகள். இதனால் அவர்களை நினைவு கூர்வதற்கு எந்த மக்களுக்கு உரிமை இருக்கின்றது? அந்த உரிமையை அரசு தொடர்ந்தும் மறுத்து வரும் நிலையில் எமது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முள்ளிவாய்க்காலில் காப்பாற்ற முடியாதவர்கள் எதற்காக போராடினார்கள் என்பது பிரச்சனை அல்ல. மாறாக அவர்கள் எமது நாட்டு மக்கள். எனவே காப்பாற்ற முடியாத உறவுகளை மக்கள் நினைவு கூர்வதற்கு யாரும் தடுக்க முடியாது என்பதுடன் மக்களின் உரிமையை இந்த அரசு நிலைநிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வருடாந்தம் புதுப்பிக்கப்படும் வாக்காளர் பெயர் பட்டியலில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை இணைப்புகளை சேர்ப்பதற்காக சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த மூலச்சட்டத்தின் ஊடாக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். வருடாந்த வாக்காளர் பெயர் பட்டியலை தயாரிக்கும் இறுதி தேதிக்கு பின்னர் 18 வயதை பூர்த்தி செய்யும் இளைஞர் யுவதிகளை அந்த பட்டியலில் உள்ளிருப்பதில் சிக்கல் நிலைமை காணப்படுவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி புதிய திருத்தத்தின் ஊடாக பிரதான வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரித்த பின்னர் 18 வயதினை பூர்த்தி செய்பவர்களும் குறித்த பட்டியலில் உள்ளிருக்கப்படுவதனால் அவர்களுக்கும் வாக்குகளை அளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரை
90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தும் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சந்தேக நபர்கள் இருவரும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். அவர்களை தொடர்ந்தும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக விசாரணை அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு உதவியமை மற்றும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் சனிக்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஒருபோதும் ஏற்படாதென அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் எண்ணெய் தொடர்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கைத்தொழில் அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போதே அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள், பேக்கரி சார்ந்த உணவுகளை தயாரிப்பவர்கள், இனிப்பு பண்டங்களை தயாரிப்பவர்கள் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இதன்போது நாட்டில் இருவார காலங்களுக்கு உரிய தேங்காய் எண்ணெய் மாத்திரமே காணப்படுவதாக இனிப்பு பண்டங்களை தயாரிக்கும் சங்கமும் பேக்கரி சார்ந்த உணவுகளை தயாரிப்பவர்களும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.